ஹலோ வணக்கம். இன்று ஆய்வுப்பணிக்கு வந்த இடம் பரமேஸ்வரபுரம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலத்துக்கு வந்து விஞ்ஞான முறைப்படி ஆய்வு செய்து 2 இடங்கள் பரிந்துரை செய்திருக்கிறேன் போர்வெல்லுக்கு. அதில் ஒரு இடத்தில் போர்வெல் போட்டிருக்காங்க. இந்த இடத்துக்கு நேர வடக்க அடியில வந்த தண்ணி தான் எங்க தானே கப்பிடுச்சீங்க. 100 ஆண்டு ஒரு தேங்காய் ஒரு டிவி இப்ப கவர் பண்ணாத இடம் அங்கிட்டு அந்த சைடு இன்னொன்னு பாருங்க, அந்த மண்ணுக்கு இந்த மண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா. நம்ம போர்ல போர்ல மண்ணு வந்து மஞ்சள் கலர் பாரியா இருக்கா, ஒரு மஞ்சள் கலரா இருக்கும், கொஞ்சம் ஒயிட் கலர் இருக்கு. அங்கேயே அதே மாதிரி அந்த மஞ்சள் கலர் பாரு வித்தியாசம், ஆழம் வந்து அங்க அதிகமா இருந்திருக்கும். அது ஆழம் அதிகமா இருக்கிறது அங்க தண்ணி வந்துருக்கு. இது சர வேற, நம்ம போர் சர அங்க விளையிட்டு அது வேற சரம் இது வேற சரம். அதோட நாங்க இந்த பக்கம் சர்வேக்கே வரல. கிழக்கு மேற்கு சரணம்னா நாங்க நெடுக வடக்க தெற்கு எங்க அகலமா இருக்கு அதை பிடிச்சு பார்த்தோம். பிடிச்சு அங்க பாயிண்ட் அப்படின்னா அங்கே நிப்பாட்டிட்டோம். ஆற காமிக்க எக்ஸாக்டா உங்களுக்கு எதுல காமிக்க தோன்றுவதற்கான இடம் தேர்வு செய்வதற்காக ஆய்வுப்பணி மேற்கொண்டுள்ளேன். ஏற்கனவே உள்ள போர் நம்ம பரிந்துரை செய்து இடத்தில் போட்ட போர்வெல் பாதிக்காத தூரத்தில், அதாவது 100 மீட்டருக்கு மேல இந்த இடம் வந்து ஏறக்குறைய ஒரு 200 மீட்டர் தூரமாக இருக்கும். தூரமாக வந்துவிட்டேன், ஏன்னா அந்த போர் பாதிக்கப்படக்கூடாது. அதாவது ரீடிங் நல்லா வருது, இந்த இடம் எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்னு சொல்லி ரீசெக்கிங் பண்றேன். கிணறுக்காக போதும் போதும், நல்லா டைட்டா மட்டும் கிணறு தோண்டுவதற்கு முன்பு டெஸ்ட் போர்வெல் போடணும். குறைந்தபட்சம் 140 அடி டெஸ்ட் போர் போட சொல்லியிருக்கேன். கிணறு ஆழம் குறைந்தது 90 அடி ஆழமாவது இந்த இடத்துல தேவைப்படும்.
கல்லு தான் அடையலாம் அண்ணா. விஞ்ஞானம் பூமிக்கு கீழே நிலத்தடி பாறை கடினத்தன்மை நிலத்தடி நீர் வளம் அறியதுக்கு ஒரே நம்பகமான தொழில்நுட்பம் இதுதான். எங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் டார் போர்டு வாட்டர் போர்டு சாரி பிடபிள்யூடி புவியியல் சுரங்கத்துறை எல்லாம் இந்த மெத்தட் தான் அடாப்ட் பண்ணுவாங்க. சிஜிடபிள்யூடி ஜிஎஸ்ஐ அண்டர் கிரவுண்ட் எடுத்த ப்ரூவ் பண்ண இதுதான். கம்பு தேங்காய் எல்லாமே பை லக்ல வர்றது. இப்போ இந்த இடம் ஃபுல்லாக கண்ணை மூட்டு எங்கெல்லாம் எங்கே போட்டாலும் தண்ணி வரும் அப்படின்னு பட்டா அப்படின்னு ஒரு தன்மை இருந்தால் நீங்களே போட்டாலும் தண்ணி வரும். அவங்க கம்பு சுற்றி ஏதாவது ஒரு இடத்த காமிச்சாலும் தண்ணி வரும். அதான் அதனுடைய சுட்சம், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஏரியா 100%-90% தண்ணி வராத இடம் தெரிஞ்சுக்காங்க. இது ரொம்ப டஃப்பான ஏரியா. 100%-90% கண்டிப்பாக தண்ணி வராது இந்த ஏரியாவில். இந்த ஏரியாவை சொல்கிறேன், நீங்கள் கண்ணை மூட்டு 100 போர் போட்டிங்கன்னா அதில் 20 போர் சக்ஸஸ் ஆகும், 80 போர் அவுட் ஆகும். சயின்டிஃபிக் மெத்தடில் பார்க்கறதுனால துல்லியமாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஏற்கனவே போட்டிருக்கோங்க. சயின்டிஃபிக் மெத்தடில் பார்த்து நீங்கள் இதுக்கு முன்னாடி போரே போடல, அந்த போர் தண்ணி உருவாக்கின போற. இது என்ன மெத்தடில் பார்த்தீங்களா? இது என்ன மெத்தடில் பார்த்தீங்க? தேங்காய். ஸோ அதை சயின்டிஃபிக் மெத்தடில் பார்த்த பிறகும் திருப்தி இல்லாமல் மறுபடி அதில் தண்ணி வந்த பிறகு இங்கே தேங்காய் வச்சு போட்டிருக்கீங்க வேலு ரயில். இப்போ கண் கூட பாருங்க, அந்த சரம் இங்கே தான் வரணும் என் மனசுக்கு பட்டுச்சு. அதில் வச்சா நல்லா வந்துச்சு, அங்கே வராதுன்னு நினைச்சேன். ரீடிங் அதிகமாயிட்டா இது ஓரளவுக்கு நல்லா இருக்கு, இது மோசமாயிடுது. இப்போ அதே அந்த ரெண்டு சரத்துக்கு இடையில ஒன்று பார்க்க போறேன், தூரத்தில் மேலும் அதை விட நல்லா இருக்கும் எனக்கு. இல்ல முத பாயிண்ட் தான் நமக்கு பெஸ்ட். கல்லு அந்த கல்லு அந்த கல்லு இருக்கு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2 பாயிண்ட்ல 1 பாயிண்ட் போர்வெல் போட்டுருக்காங்க. 1 பாயிண்ட் அவங்க எல்லாரும் சொல்லிருக்கோம், மேற்கொண்டு என்ன செய்யணுங்கிற எல்லாரும் உறுதி பண்ணிருக்கு. அதுல 1 பாயிண்ட் போர்வெல் குறைந்தபட்சம் 90 அடி ஆழம் போகணும், போர்வெல் வந்து 500 அடி ஆழம் போகலாம். அடிங்க விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு பணிகளை நம்பிய நிச்சயமாக கைவிடப்பட மாட்டார்கள். உள்ளது உள்ளபடி உணர்ந்து போர்வெல் மற்றும் கிணறு அமைப்பதே மிகவும் சிறந்த செயல். இந்த செயலை மிக கவனமுடன் சரி வராது என்ன
நம்பகமான முறையாகும். போரா கிணறா போட முடியாது, தர அந்த தன் தர இல்லாம அது மண்ணு லூசாக இருக்கிற பட்சத்தெல்லாம் கழட்டிடுங்க. இந்த ஜியோ பிசிக்ஸ் ரீடிங்கை கொஞ்சம் நம்ப முடியாது. மற்றபடி இருகின தர ஒரே மாதிரியான மண் வளம் உள்ள இடத்துல இந்த ரிசல்ட் வந்து நிலத்தடி நீர் வள ரிசல்ட் 100 கரெக்டாக இருக்கிறது. இந்த பகுதியெல்லாம் மிகவும் கடினமான மண், அதனால இதில் இங்கே வரக்கூடிய ரீடிங்கை நம்ம 100 நம்பலாம். வாழ்க வளமுடன்.